கொஞ்சம் கடுப்பாயிட்டேன். ட்ரெயின் வந்து போயிடுச்சு, செம்ம காரமாக இருக்கு. வெல்கம் டு ஆதவன் ஃபோட்டோகிராஃபி. ஓகே, நம்ம வந்து இப்போ எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, சென்ட்ரல் ரயில்வே ஸ்டேஷனில் தான் உட்காந்துருக்கோம். ட்ரெயின் வந்து 1:30 வந்து இங்கே ரீச் ஆகிடும். அங்கேருந்து நாங்கள் கிளம்பிடுவோம், பெங்களூர் போயிட்டு அங்கேருந்து சூரத் போகிறோம். அங்கே நிற்கும் போது சின்ன ஒரு அவேர்னஸ் ப்ரோக்ராம் நடந்துச்சு, அதோடய வீடியோவை நான் அடுத்து அட்டாச் பண்ணுறேன். அதிகமாக இருக்கவங்க பார்த்துருங்க, முதல்ல நீங்கள் அதை பார்த்துருவாங்க. ஃபைனலி நம்ம பெங்களூர் ட்ரெயின் வந்துடுச்சு. இதில் தான் சீட் நம்பரு, அதை பார்க்கலாம். எங்கே இருக்குன்னு வேறு 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 எங்கே இருக்குது, எங்கே இருக்குது, எங்கே இருக்குது வந்து ஏறியாச்சு. நம்ம வந்து நைட்டு ஒரு 7:30 நம்ம வந்து பெங்களூர் ரீச் ஆகிடுவோம். இதுதான் நம்ம ட்ரெயின் பார்த்துக்கலாம். பஸ் மாதிரி சீட்டு, ஸோ அங்கே போயிட்டு வேறு ட்ரெயின் நம்ம மாற போகிறோம். 12 மணிக்கு எப்போ கொஞ்சம் லைட்டாக பசிக்கலாம், அதனால் ஃபுட்டு கொஞ்சம் வேணான்ட்டு நான் போகிறேன் இல்லை. ஸோ இப்போ தான் ட்ரெயின் D7 எங்க இருக்கு? ட்ரெயின் உள்ள வந்தாச்சு, சாப்பிட்டுட்டு நான் உங்களுக்கு விலாக கண்டினியூ பண்ணுறேன். பாய். பெங்களூர் ரீச் ஆகிட்டோம், 8 hours அப்புறம். இப்போ வந்து 4 மணி நேரம் இப்போ வெயிட் பண்ணோம் நம்ம ஹம்சபர் எக்ஸ்பிரஸ்க்காக, பெங்களூர் டு சூரத். பிஸியான ஒரு ரயில்வே ஸ்டேஷன் பார்த்தீங்கன்னா, எல்லா இடத்துலையும் ஹிந்திலே இருக்கு. நம்ம ட்ரெயின் வந்து ஹம்சபர், டேடிஎஸ் தான் புக் பண்ணுறேன். ஸோ பார்த்தீங்கன்னா, பெங்களூர் சிட்டி ஜங்ஷனில் உட்காந்துருக்கேன். என்னடா சூரத் போகிறேன்னு கிளம்புனேன், குஜராத்து போனியாடா அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதுதான் இல்லை, சின்ன ஒரு சம்பவம் ஆகி போச்சு. ரொம்ப
கொஞ்சம் கடுப்பாயிட்டேன். நம்ம ட்ரெயின் வந்து போயிடுச்சு இன்னும் வரத்துக்கு முன்னாடி, அதனால் நம்ம 12 மணி வரைக்கும் வெயிட் பண்ண வேண்டியதாக ஆகிப்போச்சு. இப்போ நான் எங்கன்னு பார்த்தீங்கன்னா வெயிட்டிங் ஹாலில் தான் உட்காந்துருக்கேன். ஃப்ரெண்டில் அவங்களுக்கு காமிக்கிறேன். பார்த்தீங்கன்னா எல்லாம் இங்கே தான் தங்கியிருக்காங்க நைட்டு. ஒரு பயங்கரமான ஒரு சம்பவம். 30 மணி நேரம் கரெக்டாக அப்ராக்சிமேட்டாக பார்த்தோன்னா ஒரு 28 மணி நேரம் நம்ம வந்து ஜேர்னி இருக்குது சூரத்துக்கு. பக்கத்தில் இருக்க ஒரு 5 மணி நேரம் 10 மணி நேரம் ட்ராவல்னா கூட ஓகே, நம்ம வந்து மாறி கூட போய்க்கலாம். 28 மணி நேரம் ட்ராவல்னால் பாசிபிளே இல்லை. அது பிளான் பண்ணுறதுக்குன்னா காலைல தான் ஒரு பிளான் பண்ணியிருக்கேன் நான் சொல்கிறோம் உங்களுக்கு, அது காலைல தான் தெரியும் எனக்கு. ஸோ இப்போது இந்த நைட்டு இங்கே தான் கழிக்கணும். நம்ம இந்த நைட்டு தூங்க போகிறதில்ல. ஓகே, நாளைக்கு உங்களுக்கு வீடியோ நான் கண்டினியூ பண்ணுறேன். டாடா. இப்போ நம்ம எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா பெங்களூரில் தாங்க இருக்கோம். நைட்டு ஒரு சம்பவம் ஆகிப்போச்சு, பார்த்துருப்பீங்க. ட்ரெயின் மிஸ் ஆகி இப்போ வந்து போயே ஆகணும். அதனால் வந்து நம்ம பஸ் ப்ரைவேட் பஸ் தான் நம்ம புக் பண்ண போகிறோம். இப்போ நான் புக் பண்ணிவிட்டு உங்களுக்கு நான் கண்டினியூ பண்ணுறேன். ஓகே. இப்போ கைஸ் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம பெங்களூரில் தான் இருக்கோம். டிக்கெட் வந்து பார்த்திங்கன்னா புக் பண்ணியாச்சு பஸ்ஸில். ஈவினிங் 3:00 நமக்கு பஸ் இருக்குது. இப்போ இப்போ சாப்பிட்லான்னு ஒரு கடைக்கு வந்துருக்கோம். சாப்பிட்டு புக் பண்ணுறதே ஒரு பெரிய பிரச்சனையாக போயிடுச்சு. ரிட்டன் சேர்த்து வந்து புக் பண்ணுறேன், ரிட்டன் புக் பண்ணுறேன். அப்புறம் நீங்கள் பார்ப்பீங்க. நம்ம ட்ரெயின் விட்டதால் ரொம்ப பிரச்சனையாக போயிடுச்சு. பிரியாணி தான் சாப்பிட போகிறோம். பெங்களூர் பிரியாணி சாப்பிட்டுட்டு எப்படி இருக்கு பாருங்க. நமக்கு பிரியாணி வந்துடுச்சு, சாப்பிட்டு டேஸ்ட் பண்ணிட்டு சொல்கிறோம். பிரியாணி இப்போ தான் சாப்பிட்டு முடித்தேன். எப்படி இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா செம்ம காரமாக இருக்குது. டிஃப்ரெண்ட்டான மசாலா டேஸ்ட்டு, ஆனால் செம்ம காரமாக இருக்குது. பிரியாணி இவ்வளோ தான் கொடுத்தானவர், சைடிஸ் வந்து இவ்வளோ வைக்கிறானவர். ஓகே, நான் ரொம்ப ஆவரேஜ்னு சொல்ல முடியாது, நார்மலாக இருக்குது, காரமாக இருக்குது. இப்போ எங்கடா போகிறேன்னு கேட்டிங்கன்னா நம்ம பஸ் புக் பண்ணுறோம்ல இந்த பாயிண்ட்டுக்கு தான் நம்ம இப்போ போயிட்டுருக்கோம். இங்கே போயிட்டு பஸ்ஸை காமிச்சிட்டு பஸ்ஸில் ஏறிட்டு உங்களுக்கு நான் வ்ளாக் பண்ணுறேன். நம்ம இங்கே தான் இப்போ பஸ்ஸுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். முன்னாடி எல்லாம் நம்ம கூட தான் பஸ்ஸில் வந்து ட்ராவல் பண்ண போகிறாங்க. நம்ம இப்போ எங்கே போக போகிறோன்னா சூரத் தான் போக போகிறோம். அரௌண்டு அது 27 hours இருக்குது. நம்ம வந்து நெக்ஸ்ட்டு டே ஈவினிங் தான் நம்ம போய் ரீச் ஆகும். நான் உங்களுக்கு வாக் பண்ணிக்கிட்டே இருக்கேன். குஜராத் போகிறது இந்த பஸ்ஸு தான். வேற லெவலில் இருக்கு. சூப்பராக இருக்குது பாருங்கள். செம்மையான ஒரு பஸ் என்னடா சீட்னு
பிரேக் அடிச்சிச்சு, நான் போயிட்டுருக்கேன். ஒரு 27 hours ஜேர்னி. இப்போ கரெக்டாக 4 மணி ஆகுது. அடுத்த 4 ஈவினிங் 4 மணி சேம் டைம் நான் போய் ரீச் ஆகும். ரொம்ப பெரிய ஜேர்னி தான். சோம் போகிறேன் எனக்கு கேட்கல. ஆப்போசிட் லைட் அடிக்கும், பிளார் அடிக்கும், அதனால் ஃப்ரண்ட் கேமராவில் காமிக்கிறேன். லைட் போன உடனே ஸோ கைஸ் நம்ம மகாராஷ்டிராவுக்குள்ளே என்ட்ரி ஆகிட்டோம். இப்போ டைம் வந்து பார்த்திங்கன்னா 8:24. நம்ம நேற்று வந்து ஒரு 3 மணிக்கு பஸ் ஏறினோம். ஸோ இப்போ வந்து 8:24 ஆகுது. இப்போ நம்ம மகாராஷ்டிரா புனேவெல்லாம் தாட்டி வந்துட்டோம். இப்போ ஸ்ட்ரைட்டாக மும்பை, மும்பை வழியாக போகிறோம் குஜராத் மாநிலத்துக்கு.
சம்திங் கிலோமீட்டர்ஸ் இருக்கணும் சூரத் போக. ஸோ கண்டினியூவாக பாருங்க, காமிக்கிறேன். ஃபுல்லாக நமக்கு தெரிஞ்ச எல்லா கம்பெனிஸும் இங்கே தான் இருக்குது. செல்லோ பென்னாக இருக்கட்டும், நிறையா கம்பெனிஸ் செல்லோ பென்னு உங்களுக்கு தெரியும், நம்ம சின்ன வயசுலேயும் யூஸ் பண்ணுறது பென்னோட கம்பெனி. ஸோ அதுவே இங்கே தான் இருக்குது. பார்த்தேன், இந்த ஊர் பார்த்தீங்கன்னா செம்ம ஹீட்டாக இருக்கும் போல். ரொம்ப மரம் செடிலாம் வாடி போய் இப்படி கிடக்கு. இறங்கி பார்த்தா தான் தெரியும் இறங்கிட்டோம் உங்கள்கிட்ட சொல்கிறேன்.